ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டென்த்து மேக்ஸ் பயிற்சி ஏழு புள்ளி மூணுல உள்ள ஐந்தாவது கணக்கு பார்க்கலாம் ஒரு மருந்து குப்பி ஒரு உருளையின் இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் உள்ளது குப்பியின் மொத்த நீளம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மற்றும் விட்டம் மூணு மில்லி மீட்டர் எனில் அதில் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவாமா அப்போ இது ஒரு இணைந்த உருவம் என்னென்ன உருவம்லாம் இணைந்திருக்கு அப்படின்னா உருளையும் அரைக்கோளமும் சரியா அதை இணைந்த ஒரு குப்பி அதுக்கு அளவுகள் கொடுத்துருக்காங்க அதில் மருந்து எவ்வளவு அடைக்கலாம் கன அளவு அப்போ அந்த ரெண்டினுடைய கன அளவையும் கண்டுபிடிச்சி கூட்டணுன்னா அந்த குப்பியின் கன அளவு கிடைச்சிடும் அவ்வளவுதான் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு படம் வரைஞ்சிக்கலாம் இப்போ படம் வரைஞ்சாச்சு பாருங்கம்மா மருந்து குப்பி உருளையினுடைய இரு பக்கத்துலேயும் நமக்கு என்ன இருக்குது அரைக்கோளங்கள் இருக்குது ஓகேவா இப்போ நமக்கு அளவு கொடுத்துருக்காங்க இதனுடைய மொத்த நீளம் வந்து எவ்வளவு பன்னிரெண்டு மில்லி மீட்டர் கொடுத்துருக்காங்க அடுத்தால இதனுடைய விட்டம் விட்டம் அப்படின்னா இது ஃபுல்லாக வரும் ஓகேவாமா விட்டம் வந்து நமக்கு எவ்வளவு மூணு மில்லி மீட்டர் இப்போ விட்டதை வச்சு நம்ம கணக்கு செய்ய முடியாது ஸோ நம்ம இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதில் ஆரம் தான் கண்டுபிடிக்கணும் இதில் இருந்து இதில் வந்து நமக்கு எவ்வளோ இது ஃபுல்லாக மூணு மில்லி மீட்டர் அப்படின்னா இது வந்து மூணு பை ரெண்டுன்னு வரும் ஓகேவாம்மா அப்போ இது வந்து அரை கோலத்துக்கு ஆரமாகவும் இருக்கும் உருளைக்கும் ஆரமாக இருக்கும் சரியா ரெண்டுமே என்னது தான் நமக்கு வந்து ஒரே ஆரம் தான் சரியா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இதில் இருக்கிற அளவுகளை வந்து நம்ம எழு வடிவங்களை வந்து நம்ம எழுதிக்கலாம் ஒன்று வந்து உருளைன்னு இருக்குது சரியாமா அப்போ முதல்ல வந்து நம்ம உருளையோட அளவுகள் எல்லாத்தையும் எழுத போகிறோம் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அரைக்கோளம் இருக்குது சரியா அவர் ரெண்டாவது வந்து அரைக்கோளம் உருளையினுடைய அளவுகள் எல்லாத்தையும் உருளை இருக்கிற பக்கம் எழுதலாம் அரைக்கோளத்துக்கு வந்து நம்ம இந்த சைடு எழுதிக்கலாம் சரியாமா இப்போ உருளைக்கு வந்து நமக்கு என்னென்ன அளவுகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உருளையினுடைய விட்டம் கொடுத்துருக்காங்க விட்டம் வந்து எவ்வளவு மூணு மில்லிமீட்டர் ஓகேவா மூணு மில்லி மீட்டர் அப்போ நம்ம இதை வச்சு நம்ம செய்ய முடியாது கணக்கு ஆறு ஈக்குவல் டு ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டாலும் என்ன செய்யணும் வகுக்கணும் அப்போ மூணு பை ரெண்டு மில்லி மீட்டர் ஓகேவா அடுத்தால உயரம் கொடுத்துருக்காங்க உயரம் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் பனிரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ நம்ம அந்த உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பனிரெண்டுலேருந்து எதெல்லாம் கழிக்கணும் மைனஸ் இங்கே ஒரு ஆரம் இங்கே ஒரு ஆரம்மா ஓகேவா அப்போ இது ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு மூணில் ரெ பாதி எவ்வளவு ஒன்று புள்ளி ஐந்து அப்போ இங்கே ஒரு ஒன்று புள்ளி ஐந்து இங்கே ஒரு ஒன்று புள்ளி ஐந்து ஓகேவா அப்போ மொத்தத்தில் மூணுன்னு கிடைக்கும் மொத்தத்தில் மூணை வந்து நம்ம என்ன செய்யணும் கழிக்கணும் பனிரெண்டு மைனஸ் மூணு ஈக்வாலிட்டி எவ்வளவு ஒன்பது அப்போ ஹைச் ஈக்குவாலிட்டி ஒன்பது மில்லி மீட்டர் ஓகேவாமா இப்போ ஆரமும் கண்டுபிடிச்சாச்சு உயரமும் கண்டுபிடிச்சாச்சு அடுத்துங்க அரைக்கோளத்துக்கு நமக்கு தெரியக்கூடிய ஒன்றே ஒன்று என்னது தான் ஆரம் மட்டும்தான் அது என்னது மூணு பை ரெண்டு மில்லி மீட்டர் ஓகேவா கொடுத்துருக்குற அளவுகளை நம்ம எழுதியாச்சு என்னமோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த எவ்வளோ மருந்து வைக்க போகிறோம் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவு ஓகேவா அது என்ன செய்யணும் உருளையின் கன அளவை கண்டுபிடிக்கணும் அடுத்தால இங்கேயும் அரைக்கோளம் இங்கேயும் அரைக்கோளம் ரெண்டுக்குமே ஒரே அளவு தான் ஸோ ரெண்டு பெருக்கிடலாம் ஓகேவா அப்போ ரெண்டு என்று அரைக்கோளத்தினுடைய கன அளவு ஓகேவாமா ஸோ அதை எழுதிக்கிறேன் ஓகே அம்மா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இதனுடைய ஃபார்ம்லா எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா உருளையின் கன அளவுக்கு ஃபார்ம்லா என்னது பை ஆர் ஸ்கொயர் ஹைச் ஓகேவாமா அடுத்தால ப்ளஸ் ரெண்டு என்று அரை கோலத்தின் கன அளவு என்னது ரெண்டு பை மூணு பை ஆர் க்யூப் ஓகேவா இப்போ இதில் பாருங்கள் ஆரங்கள் வந்து ஒரே அளவு தான் ஸோ நம்ம அதை வெளியில் எடுக்க முடிஞ்சதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஈக்குவல் டு ரெண்டுக்குமே பை இருக்குது ஸோ பையும் வெளியில் எடுக்கிறோம் ஆரத்துல ஆர் ஸ்கொயரை வெளியில் எடுக்கிறேன் ஓகேவாமா இங்கே க்யூப் இருக்குது இங்கே ஸ்கொயர் இருக்குது ஸோ ஸ்கொயர் வெளியில் எடுக்கிறேன் அப்போ மீதி என்ன இருக்கும் இப்போ இதில் வந்து ஹைச்ன்னு இருக்கும் ப்ளஸ் இப்போ இதில் இரு ரெண்டு நாலுன்னு போட்டுடலாமா அப்போ நமக்கு என்ன வரும் நான்கு பை மூணு பை வெளியில் எடுத்தாச்சு ஆர் க்யூப்பில் ஆர் ஸ்கொயர் வெளியில் எடுத்தாச்சு அப்போ மீதி ஒரே ஒரு ஆறு மட்டும் இருக்குது ஓகேவாமா ஈக்குவல்ட்டு இப்போ வேல்யூ எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணலாம் பையோட மதிப்பு நமக்கு என்னது இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று ஆறு வந்து என்னது மூணு பை ரெண்டு அப்போ ஸ்கொயர்னு இருக்கிறதுனால ரெண்டு தடவை நம்ம என்ன போடுறோம் மூணு பை ரெண்டு போட்டுறோம் ஓகேவா இன்று ஹைச் வந்து நமக்கு எவ்வளவு ஒன்பது ப்ளஸ் நான்கு பை மூணு இன்று ஆறோட மதிப்பு நமக்கு என்னது மூணு பை ரெண்டு ஓகேவாம்மா இப்போ இதில் வெட்டு கொடுக்க முடியுதுலாம் வெட்டு கொடுத்துடலாம் ஒரு ரெண்டு ரெண்டு பதினோருக்கு ரெண்டு இருபத்ரெண்டு ஓகேவா அடுத்தால இங்கே வந்து ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு வெட்டு போயிடும் அடுத்தால இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு இரு ரெண்டு நான்கு அப்போ நமக்கு இதில் என்ன கிடைக்கும் இப்போ இதில் வந்து மூணு ஒம்பது பதினொன்றுக்கு ஒம்பது தொண்ணூற்றி ஒன்பது பை ஏழு ரெண்டு பதினான்கு இன்று இங்கே ஒன்பது ப்ளஸ் ரெண்டுன்னு இருக்குது ஒன்பது ரெண்டே குட் நைன்

இப்போ இதில் வந்து நமக்கு வந்து நூற்றி ப ஒன்றில் பதினாலு போகாது ஜீரோவில் பதினாலு போகாது ஸோ நூற்றி எட்டுன்னு எடுக்கணும் நூற்றி எட்டில் வந்து எத்தனை பதினாலு இருக்குது அப்படின்னா ஏழு பதினாலு தொண்ணூற்றி எட்டு ஓகேவாம்மா அப்புறம் தொண்ணூற்றி எட்டில் வந்து நூற்றி எட்டில் தொண்ணூற்றி எட்டு போச்சு அப்படின்னாக்கி நமக்கு என்ன வரும் மீதி வந்து பத்து வரும் அப்போ நூற்றி ஒன்பதுன்னு வரும் நூற்றி ஒன்பதில் மறுபடியும் ஏழு பதினாலு வந்து தொண்ணூத்தெட்டு ஓகேவா அப்போ மீதி தொண்ணூற்றி எட்டில் போச்சுன்னா என்ன வரும் பதினொன்று வரும் ஓகேவாமா அப்போ பதினொன்னில் நம்ம என்ன என்னச்சிடும் பதினொன்றுன்னு வரும் நம்ம ஜீரோ சேர்த்து இங்கே வரும் புள்ளி வச்சுக்கிடுவோம் சரியா நூற்றி பத்தில் மறுபடியும் ஏழு தடவை பதினாலு இருக்குது அப்போ தொண்ணூற்றி எட்டு அப்போ மீதி நமக்கு என்ன கிடைக்கிது பனிரெண்டு கிடைக்கிது ஓகேவாம்மா அப்போ இந்த பனிரெண்டு கூட ஜீரோ வச்சுருங்க பனிரெண்டு கூட ஜீரோ வச்சேர்த்தா நமக்கு என்ன வரும் ஏழு தொண்ணூற்றி எட்டு அது கூட ஒரு பதினாலு சேர்த்தோன்னா மீதி ஒன்று பத்து பதினொன்று ஓகேவா எத்தனை இருக்கும் ஒன்பது நாலு பதினெட்டு எட்டு தடவை இருக்குது ஓகேவா ஸோ எட்டுன்னு போட்டுடலாம் ஓகேவாமா இது வரைக்கும் போதும் நம்ம இதோட என்ன செஞ்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது ஸோ சதுர சென்டிமீட்டர் போடலாம் அல்லது என்ன செஞ்சுக்கலாம் சென்டிமீட்டர் க்யூப்னே போட்டுடலாம் ஓகேவா இதுதான் நமக்கு ஆன்சர் என்ன கொஸ்டின் அடைக்கப்படும் மருந்தினுடைய கன அளவு எவ்வளவு போடலாம் எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு எட்டு சென்டிமீட்டர் கியூப்னு போட்டுடலாம் ஓகேவாம்மா அப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இதனுடைய ஃபார்முலாஸ் தெரியணும் அது தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக நிச்சிடலாம் இதில் வந்து ஃபைவ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா உங்களுக்கு ஃபார்முலா தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது நீங்கள் அதை டச் பண்ணி அதில் வீடியோஸ் இருக்கிறது வந்து ஃபார்முலாஸ் மட்டுமே இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்